ஹலோ அண்ட் வெல்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலோட அடுத்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சைட்டோட பேர் ஃப்ளாஷ் ஃபாசட். ஸோ இதில் எப்படி நம்ம ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்வது, எப்படி விட்ரோ எடுத்துக்கொள்றதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூவஸாக பாருங்கள். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை தாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நான் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 19,000 மேலே யூசர்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்கு கொயின் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வித்ட்ரோவல்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொசஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் அடுத்ததை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோசட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 lakh கொயின்ஸ் எவ்ரி 0 minutes எவ்ரிடே. ஸோ டெய்லி உங்களுக்கு 3 lakh கொயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஷோர்ட் லிங்க்ஸ் இருக்குது, ஷோர்ட் லிங்க்ஸில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். லொட்ரி இருக்குது, லொட்ரியில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். பிடிசி பே டு கிளிக், அதாவது எட்ஸ் பார்க்குறதால நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஓட்டோ ஃபோசட், நீங்கள் எனர்ஜியை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஓட்டோ ஃபோசட்லேயும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இருக்குது அச்சீவ்மெண்ட்ஸ், இங்கே சில டாஸ்க் இருக்குது, அதில் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸாக உங்களுக்கு மோர் கொயின்ஸ் தருவாங்க. சரி, இதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸை கொடுங்க, பாஸ்வேர்டு ஒன்று கொடுங்க, பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது ஐ எம் நோட்ட ரோபோட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ எம் நோட்ட ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, கெட் ஸ்டார்டட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக. வி ஆர் பேயிங் த ஹையஸ்ட் இன் ஓட்டோ ஃபோசட், ஸோ சோல் ஷோர்ட்லிங் அண்ட் யூஸ் ஓட்டோ ஃபோசட் ஃபார் மேக்ஸிமம் ப்ராஃபிட். க்ரியேட்டிங் மல்டிபிள் அக்கௌண்ட் இஸ் ஹைலி ப்ரோஹிபிட்டட். ஸோ நீங்கள் ஒரே இமெயில் அட்ரஸில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறது இங்கே ப்ரோஹிபிட்டடான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம்னா, இங்கே என்னோடய பேலன்ஸை பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது. இந்த ரைட் சைட் அப்போ கோர்னரில் இருக்கிற டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ஹெட்ஸ் வந்தால் பேக் போய் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேஷ்போர்ட், அச்சீவ்மெண்ட், மேனுவல் ஃபோசட், ஓட்டோ ஃபோசட், ஷோர்ட் லிங்க், டாஸ்க், பிடிசின்னு இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக மேனுவல் ஃபோசட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மேனுவல் ஃபோசட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 lakh கொயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை கிளைம் இருக்குன்னா 300 கிளைம்ஸ் இன்றைக்கி இன்னும் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் எப்படி கிளைம் பண்ணுறேன்னா, இங்கே ஸ்க்ரோல் பண்ணி இப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கெப்சா கிளியம் பண்ணுறதுக்கு ஐ எம் நோட் ரோபோட் இருக்குது. இங்கே மேலே தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளீஸ் கிளிக் ஒன் தி ஆன்டிபோட் லிங்க்ஸ் இன் த ஃபாலோவிங் ஆர்டர். இந்த ஃபாலோவிங் ஆர்டரில் அந்த வேர்ட்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது எலிஃபண்ட், ஸோ எலிஃபண்ட் ரிலேட்டடாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ஹெட்ஸ் வந்தால் பேக் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது எலிஃபண்ட், எலிஃபண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது மங்கி, மங்கி, அடுத்தது மவுஸ். இதுக்கு பிறகு ஐ எம் நாட் எ ரோபோட்டை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன். கீழே வந்தால் கலெக்ட் யுவர் ரிவார்ட்ஸ்ன்ட்டு இந்த இடத்துல பர்பிள் கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, எனக்கு கலெக்ட் ஆகிட்டு என்னோடய அமௌண்ட். இப்போ என்னோடய பேலன்ஸை போய் பார்க்குறேன். ஃபோசரை கிளிக் பண்ணுறேன், டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்னோடய பேலன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், 3 lakh கோயின்ஸ் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே போய் மேனுவல் ஃபோசட், மேனுவல் ஃபோசட்டுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷோர்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம பிடிசி ஆட்ஸை பார்ப்போம். பிடிசியை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது ஆட்ஸ், உங்களுக்கு 1899 கோயின்ஸ் இங்கே கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். 10 seconds இந்த ஹெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.99 கோயின்ஸ் தராங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு கோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. 10 seconds நீங்கள் இதில் வெயிட் பண்ணணும்.
இங்கே 9 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் கவுண்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், குறைஞ்சிட்டு இருக்குது. இது 0 ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணதும் உங்களுக்கு கெப்சா கிளியர் பண்ண வரும். ஐ எம் நாட் ரோபோட்டை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், நம்மளோட கொயின் கலெக்ட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் பேக் போய்க்கொள்ளலாம். இந்த இடத்துலேருந்து இங்கே 99.99 கொயின்ஸ் ஹேஸ் பீன் எடட் டு யுவர் பேலன்ஸ். ஸோ நம்ம பேலன்ஸில் இதுவும் எட் ஆகிட்டு. அடுத்ததாக எப்படி ஷார்ட் லிங்க் கிளியர் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் லிங்க்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 18 ஷார்ட் லிங்க்ஸ் இன்றைக்கு இருக்குது. எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3600 இருக்குது. ஸோ இந்த கோங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டாக. இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு கண்டினியூண்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னால் ப்ளீஸ் செக் த கெப்சா பாக்ஸ் டு ப்ரொசீட். இங்கே இப்போ போச்சு டு த டெஸ்டினேஷன் பேஜ்ன்ட்டு இருக்குது. ஸோ கெப்சா பாக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கெப்சா பாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெட்டை கிளிக் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணாலே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் இருக்குது. ஓ, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ எம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஐ எம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கடா கிளிக் ஹியர் டு கண்டினியூண்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸ் கவுண்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெட்ஸ் வரும். இந்த ஹெட்ஸ் வரதில் தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அதில் ஒரு போர்ஷனை தான் நமக்கு தராங்க. ஸோ ஹெட்ஸ் நிறைய வரும் காய்ஸ், அதை நீங்கள் பேக் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். 1 செகண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணணும், 0 செகண்ட்ஸ் வரைக்கும். ஓகே, இப்போ 0 செகண்ட்ஸாக போயிட்டு யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு இருக்குது. டிரெக்ட் டவுன்லோட் லிங்க்ன்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வர ஆட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கேன்சல். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கடா கெட் லிங்க்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 99.99 கொயின்ஸ் ஹேஸ் பீன் எடட் டு யுவர் பேலன்ஸ்டு வந்திருக்கு. இந்த கொயின்ஸ் நம்ம பேலன்ஸில் எட் ஆகிட்டு. இந்த மாதிரி தான் ஷார்ட் லிங்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ போய் பார்ப்போம். ஓட்டோ ஃபோசட்ன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். ஓட்டோ ஃபோசட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வெறும் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாலே 320,000 கோயின்ஸ் தராங்க. யூ டோன்ட் ஹாவ் இனாஃப் எனர்ஜின்னு வருது அடுத்த ஓட்டோ ஃபோசட்டுக்கு. ஸோ ஓட்டோ ஃபோசட்டுக்கு நமக்கு அதிகமாக கோயின் தரதால் ஷார்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஓட்டோ ஃபோசட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஷார்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணுறதால நமக்கு எனர்ஜி தருவாங்க, அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம ஓட்டோ ஃபோசட் கிளைம் பண்ண போகிறோம். ஐயோ இல்லைங்க, இது 3,20,000 இல்லை, 32 லேக்ஸ் கோயின்ஸ் தராங்க. சரி, இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்மளோட டேஷ்போர்டை போய் பார்க்கலாம். டேஷ்போர்டை போய் பார்த்தா நமக்கு இங்கே எவ்வளோ கோயின் தந்திருக்காங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு நிறைய கோயின் தந்திருக்காங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க காய்ஸ். அடுத்ததாக இங்கே நமக்கு தந்துருங்க, ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் டு பி ஏபிள் டு வித்ட்ரா. சரி, நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இமெயிலை வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே இமெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க, அதுக்கு நம்ம பேக் போயிட்டு நம்ம இமெயில் அட்ரஸ் இமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம மெயில் செக் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு மெயில் பாக்ஸை பார்க்கட்டாம், இல்லாட்டி அப்படி இல்லாட்டி ஸ்பேம் ஃபோல்டர்ஸில் பார்க்கட்டாம், அங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேக் போய் ஸ்பேம் ஃபோல்டர்ஸில் நம்ம பார்ப்போம். மெயிலை ஓப்பன் பண்ணுறேன்,
இந்த ரைட் சைடில் சாரி லெஃப்ட் சைட் அப்போ கோனரில் இருக்க த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வர ஸ்பேம்டு இருக்குது, நத்திங் இன் ஸ்பேம்டு இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வந்திருக்காண்டு. இதுவரைக்கும் வரலை மெயில், நமக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் இதுவரைக்கும் வரலை. இமெயில் வெரிஃபை ஆகலை இதுவரைக்கும். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் டு வெரிஃபை ஓ அன்பேன் அக்கௌண்ட் சென்ட் அஸ் இமெயில் அட்ரஸ் டெலிகிராம். டெலிகிராமுக்கு நம்ம இமெயில் அட்ரஸ் அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கைஸ் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் இமெயில்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே கிளிக் பண்ணி படலை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜாயின் அவர் டெலிகிராம் ஃபார் சப்போர்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி அவங்களோட டெலிகிராம் அக்கௌண்டில் உங்களோட பிரச்சனையை சொல்லி மெசேஜ் ஒன்று போடுங்க. ஸோ டெலிகிராம் ஓப்பன் ஆகும், அவங்களோட டெலிகிராம் பேஜ் ஓ அவங்களோட மெயின் சப்போர்ட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னன்றதை சொல்லணும். இப்போ ஸோ இதில் நாம் அடிக்கணும் நம்மளோட அக்கௌண்ட் இமெயில் அட்ரெஸை டைப் பண்ணி ப்ளீஸ் சாரி ஓ மை காட் ப்ளீஸ் வெரிஃபை மை இமெயில் டைப் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரெஸை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த இமெயில் அட்ரெஸ் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அவங்க வெரிஃபை பண்ணுற வரைக்கும். இங்கே நமக்கு டெலிகிராம்லேருந்து அவங்களே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம மெசேஜை ஹைலைட் பண்ணி யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் வெரிஃபைடுன்னு இருக்குது. ஸோ காய்ஸ் உங்களுக்கும் வெரிஃபிகேஷன் இமெயில் வராட்டி நீங்களும் இதே மாதிரி அவங்க டெலிகிராம் சப்போர்ட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம சைட்டுக்கு போய் வித்ட்ரோவல் கொடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தா நான் டாஸ்கோயின் எடுத்து வச்சுருக்கேன். டாஸ்கோயினோட அட்ரஸை ஃபோசட் பேயில் கோப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாலெட் ஓ ஐடின்னு இருக்குது அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி கோப்பி பண்ணதால் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இல்லாட்டி நீங்கள் ஃபோசட் பேயில் போய் கோப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் ஃபோசட் பே அக்கௌண்ட் இல்லாதவங்க நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், பார்த்து ஃபோசட் பே அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ போயிட்டு வித்ட்ரோ கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, வித்ட்ரோ கொடுத்த உடனே குட் ஜாப், இந்தளவு சதோசிஸ் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் அக்கௌண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபோசட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ செக் பண்ணிக்கொள்ளலாம் இதே அளவு ரிசீவ் ஆகியிருக்காண்டு. ஸோ ஃபோசட் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய டேஷ்போர்டில் இருக்குது, நான் ஆல்ரெடி லொகின்ல இருக்கிறதால டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே இருக்குது நோ டைமு ஃப்ளாஷ் ஃபோசட்னு இருக்குது, டேஷ் கோயின் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே கைஸ், நீங்களும் இதே மாதிரி அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம், அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் வெரி ஈஸி ஃபோசட் பேயில் ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு பிறகு நீங்கள் ஃபைனான்ஸுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே எனக்கு டிரெக்டாகவே செல் பண்ணிக்கொள்ளலாம், நான் அந்த ரேட்டை கொடுத்து நான் வாங்கிக்கொள்வேன். சரி கைஸ், இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.